ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜாப்ஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நாம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சில முன்னணி நிறுவனங்கள், வளர்ந்து வரக்கூடிய சில நிறுவனங்கள் இருக்கக்கூடிய முக்கியமான சில வேகன்சி தான் இந்த வீடியோவில் நம்ம செக் பண்ண போகிறோம். நீங்கள் ஒரு 10th முடிச்சிருக்கீங்க, 12th முடிச்சிருக்கீங்க, இல்லை டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா கூட உங்களுக்கு ஏற்ற மாதிரியான வேலைகள் இந்த வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. ஒருவேளை படிக்கலை அப்படின்னா டிரைவர் வேகன்சி கூட சில நிறுவனங்களில் கொடுத்துருக்குறாங்க. அந்த என்னென்ன வேகன்சி, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் நம்ம செக் பண்ண போகிறோம். நீங்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தை தந்து வேறு ஏதாவது மாவட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கலாமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும், தாராளமாக விண்ணப்பிக்கலாம். சில நிறுவனங்களில் அவங்களே உணவும் இடமும் கொடுத்து வேலைக்கு ஆள் எடுத்துக்கிறாங்க. சில நிறுவனங்களில் அவங்க இடம் கொடுத்துருக்காங்க, சாப்பாட்டுக்கு நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி சில வேலைகள் அவைலபிளாக இருக்குது. என்னென்ன வேகன்சி, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோவில் நம்ம செக் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்புகள், அரசு வேலைவாய்ப்புகள், அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு வேலைவாய்ப்புகள் எல்லாமே கண்டினியூவாக போட்டுக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க ஜாப்ஸ்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய வேகன்சி என்ன அப்படின்னா ராயல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் குறும்பாளையத்தில் இருக்குது, கோயம்புத்தூரில் தான். ஸோ அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய சில வேலைகளை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். விஎம்சி ஆப்ரேட்டர் அப்படிங்கிற வேலை அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஐடிஐ டிப்ளமோ முடிச்சிருக்கிறீங்க, விஎம்சி ரிலேட்டடான ஆப்ரேட்டிவ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இந்த வேலைக்கு தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வேலை அவைலபிளாக இருக்குது, இதுக்கும் ஆண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். பெருசாக எதுவும் படிச்சிருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, நீங்கள் ஒரு 12th முடிச்சிருந்தா கூட தாராளமாக அப்ளை பண்ணலாம். பட் ஆஃபீஸில் இருக்கிற அட்மாஸ்பியரில் உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கணும். குறைந்தபட்சம் கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணக்கூடியதும் அது ரிலேட்டடான அக்கௌண்டிங்ஸை மேனேஜ் பண்ணக்கூடிய விஷயம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வேலை கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், தாராளமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பர்ச்சேஸ் இன்சார்ஜ் வேலை ஒன்று அவைலபிளாக இருக்குது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த பர்ச்சேஸ் இன்சார்ஜ் வேலைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றும் பெருசாக தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸாக இல்லைனா கூட பிரச்சனை கிடையாது, பட் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூணு வேலைக்கும் நீங்கள் விண்ணப்பிக்கணும்னு நினச்சா அவங்களுடைய இமெயில் ஐடி நான் கொடுத்துருக்குறேன், royalenggcbe@gmail.com அப்படிங்கிற மெயில் அடிக்கி உங்களுடைய ரெசியூமை சென்ட் பண்ணுங்கள். ரெசியூமை சென்ட் பண்ணும்போது எந்த போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத சப்ஜெக்டில் மென்ஷன் பண்ணி மெயில் அனுப்புங்க. நெக்ஸ்ட் வேகன்சி என்ன அப்படின்னா அகார் இன்ஜினியரிங் அப்படிங்கிற நிறுவனத்தில் வேலை ஒன்று அவைலபிளாக இருக்குது. அரசூரில் இந்த நிறுவனம் இருக்குது, இதுவும் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான். குவாலிட்டி இன்ஜினியர் வேலை கேட்டிருக்கிறாங்க, குவாலிட்டி இன்ஜினியருக்கு ஆள் கேட்டிருக்கிறாங்க. நீங்கள் பிஇ டிப்ளமோ ரிலேட்டடாக மெக்கானிக்கல் ரிலேட்டடான ஸ்ட்ரீமில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த வேலைக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். சில ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் ஆல் ரிலேட்டிவ் குவாலிட்டி ரிலேட்டடான ஆக்டிவிட்டிஸ்லாம் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. குவாலிட்டி ரிலேட்டடான எல்லா வேலையும் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். கஸ்டமர் விசிட் பண்ணுறது, ஆடிட்ஸ் ரிலேட்டடான ஒர்க்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். ஓவரால் நீங்கள் குவாலிட்டி இன்ஜினியராக போனால் கூட கம்பெனியில் இருக்கிற பெரும்பாலான வேலைகளை பார்க்குறதுக்கு தயாராக இருக்கணும். அதாவது என்ன, அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாகவும் சரி குவாலிட்டி ரிலேட்டடாகவும் சரி பார்க்குறதுக்கு நீங்கள் வில்லிங்காக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வேலையை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மெஷின் ஆப்ரேட் பண்ணுறது, குவாலிட்டி கண்ட்ரோல் ரிலேட்டடான ஒர்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா தாராளமாக இந்த வேலைக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். இப்படி சேலரி அப்படின்னு கேட்டிங்கன்னா 15,000 வரைக்கும் சேலரி கொடுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, admin@agarengineering.com அப்படிங்கிற மெயில் ஐடி. இந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய ரெசியூமை நீங்கள் சென்ட் பண்ணலாம். சென்ட் பண்ணி முடித்த உடனே உங்களுடைய ரெசியூம் அவங்களுக்கு மேட்சாக இருந்துச்சு அப்படின்னா உங்களை கனெக்ட் பண்ணுவாங்க. ரெசியூம் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு கம்பெனியை நீங்கள் ரீச் பண்ண போகிறீங்கன்னா அந்த கம்பெனியில் என்னென்ன ரோல்ஸ் அண்ட் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரெசியூம் ப்ரிப்பேர் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இஎல்ஆர் எக்ஸ்போர்ட்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனத்தில் சில வேலைகள் கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமானது என்னென்னா சிஎன்சி மெஷின் ஆப்ரேட்டர் அப்படிங்கிற வேலை கொடுத்துருக்காங்க. ஃபுட் அண்ட் அக்கமடேஷன் ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறுவனத்தில் தங்கி நீங்கள் வேலை பார்க்க வேண்டியது இருக்கும். 1 இயர்லேருந்து 2 இயர்ஸ்க்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த வேலையை நீங்கள் ரீச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரவணம்பட்டி அப்படிங்கிற இடத்துல இந்த வேலை அவைலபிளாக இருக்குது. நீங்கள் 10th 12th எது முடிச்சிருந்தாலும் ஓகே, பட் சிஎன்சி மெஷின் ஆப்ரேட்டர் ரிலேட்டடாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். elrexports@gmail.com அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு உங்களை ரெசியூமை சென்ட் பண்ணலாம். இது ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், மெயில் ஐடிக்கு ஒரு எஸ் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி மெயில் ஐடியை பார்த்து விண்ணப்பிச்சுக்கோங்க, அப்படின்னா தான் உங்களுடைய ரெசியூம் கரெக்டாக அவங்கள போய் ரீச் அடையும்.
நெக்ஸ்ட் பாபா எலக்ட்ரோப்ளேட்டர்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தில் வேலை இருக்குது. கோயம்புத்தூரில் தான் இந்த நிறுவனமும் அவைலபிளாக இருக்குது. அட்மின் அண்ட் ட்ரெயினி வேலை கொடுத்துருக்குறாங்க. கெமிக்கல் லேப் அனாலிசிஸ் அண்ட் டாக்குமெண்டேஷன் ரிலேட்டடான ஒர்க்கும் ஆஃபீஸ் அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒர்க்கும் எல்லாமே நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். நீ இது வந்துட்டு ஒரு கெமிக்கல் ரிலேட்டடான பிளான்ட் அப்படிங்கிறதுனால நீங்கள் கெமிஸ்ட்ரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்போன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிஎஸ்சி எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கீங்க, டிப்ளமோலையும் கெமிக்கல் ரிலேட்டடான கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த நிறுவனத்துக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க பெருசாக எதுவும் கேட்கல. மாதத்துக்கு 15,000 ரூபாய் சேலரி கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய மெயில் ஐடி நான் கொடுத்துருக்குறேன், ஸ்க்ரீனில் தெரியுது மெயில் ஐடி. அந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய ரெஸ்யூமை சென்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்எஸ் செக்யூரிட்டி சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், இந்த நிறுவனம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறையா செக்யூரிட்டிகளை ஒவ்வொரு இடங்களுக்கும் அனுப்பி வைக்கிறது தான் இவங்களுடைய ஒர்க்கு. ஸோ செக்யூரிட்டி லெட்டரான வேலை வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கிறலாம். ஸோ இவங்களுடைய அட்ரஸ் நான் கொடுத்துருக்குறேன். இதில் நீங்கள் 12th 10th முடிச்சிருந்தால் கூட போதும், உங்களுக்கு ஃப்ரீ அக்காமடேஷன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. மாதத்துக்கு 15,000 ரூபாய் வரைக்கும் சேலரி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓரளவுக்கு பிரபலமான நிறுவனம் தான் இந்த நிறுவனம். இவங்க நிறைய இடத்துல வந்துட்டு செக்யூரிட்டி சர்வீஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய மெயில் ஐடி நான் கொடுத்துருக்குறேன், இவங்களுடைய மெயில் ஐடிக்கு உங்களை ரெஸ்யூமை சென்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களை ரீச் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரிசால் பிளேஸ்ட் இந்தியா அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில் வேலை அவைலபிளாக இருக்குது. சுந்தரபுரம் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த நிறுவனம் இருக்குது. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வேலை அவைலபிளாக இருக்குது. பெண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும். இங்கிலீஷு ஹிந்தி நாலேஜ் நல்லா தெரிஞ்சு அப்படின்னா இந்த வேலைக்கு விண்ணப்பிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரூம் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். காண்டாக்ட் நம்பர் நான் கீழே நான் கொடுத்துருக்குறேன், அதை நீங்கள் செக் பண்ணி டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி ரீச் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ள ஒரு நிறுவனத்தில் எக்கச்சக்கமான வேலைகள் கொடுத்துருக்குறாங்க. ஈரோட்டில் இருக்குது, பட் எந்த மாவட்டத்தமாக இருந்தால் கூட உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக விண்ணப்பிக்கலாம். டிப்பர் லாரி டிரைவர் வேலை ஒன்று கேட்டிருக்கிறாங்க. நீங்கள் 10th 12th முடிச்சிருந்தாலும் ஓகே, பட் எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. லைசன்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது, டிரைவிங் ஸ்கில்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். குவான்டிட்டி சர்வேயர் அப்படிங்கிற வேலை கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் இந்த குவான்டிட்டி சர்வே ரிலேட்டடாக ஒரு பில்டிங்கில் எஸ்டிமேஷன் போடுறது இது ரிலேட்டடான வேலைகளில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிவில் இன்ஜினியர் ஒஸ்டிங்க்கு டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் இல்லாட்டினா பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா மாதத்துக்கு 25,000 ரூபாய் வரைக்கும் சேலரி கொடுத்து வேலைக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய மெயில் ஐடி நான் கொடுத்துருக்குறேன், மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ரெஸ்யூமா அனுப்புங்க. உங்களுடைய ரெஸ்யூமா அவங்க கம்பெனிக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பிஎல் ஆட்டோமேஷன் அப்படிங்கிற நிறுவனத்தில் வேலை அவைலபிளாக இருக்குது. மில்லிங் ஆப்ரேட்டர் வேலை. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஃபுட் அண்ட் அக்கமடேஷன் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் 10th 12th பிஇ ஐடிஐ எது முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். கோயம்புத்தூரில் தான் இருக்குது இந்த நிறுவனமும். இவங்களுடைய மெயில் ஐடி நான் கொடுத்துருக்கேன், மெயில் ஐடிக்கு உங்களை ரெஸ்யூமை சென்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களை ரீச் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான வேலைவாய்ப்புகள். வேறு ஏதாவது இன்ஸ்டண்ட்டான வேகன்சி வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது இன்ஸ்டண்ட்டான வேகன்சி வந்துச்சுன்னா நான் அதில் தான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.